தருமபுரி அடுத்துள்ள அதியமான் கோட்டையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு தட்சணகாசி காலபைரவர் திருக்கோவிலில் தேய்பிறை அஷ்டமியையொட்டி ஏராளமான பக்தர்கள் வெண்பூசணிக்காயில் தீபமேற்றி வழிபட்டனர். காசிக்கு அடுத்தபடியாக காலபைரவருக்கென தனி திருத்தலம் அமைந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டத்துக்குட்பட்ட அதியமான் கோட்டையில் தட்சணகாசி காலபைரவர் கோயில் அமைந்துள்ளது. காசிக்கு செல்ல முடியாதவர்கள் அதியமான் கோட்டையில் உள்ள காலபைரவரை கோயிலில் வந்து பிரார்த்தனை செய்வது வழக்கம். தேய்பிறை நாட்களில் இந்த திருத்தலத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெறும். மன்னன் அதியமான் காலத்தில் கட்டப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த திருத்தலம் என்பதால் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் தேய்பிறை அஷ்டமி திருநாட்களில் வந்து தங்களது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்ற வேண்டும் என காலபைரவருக்கு வெள்ளை பூசணிக்காயில் நெய் தீபமிட்டு ஏற்றி வழிபடுவது வழக்கம். அதன் அடிப்படையில் இன்று தேய்பிறை அஷ்டமி தினம் என்பதால் காலை முதலே பைரவருக்கு பல்வேறு யாகங்களும் 64 வகையான அபிஷேகங்களும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பைரவர் ருத்ராட்சை பந்தலில் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டம் தருமபுரி வட்டம் அதியமான் கோட்டையில் வீற்றிருக்கும் அருள்மிகு தட்சணகாசி காலபைரவ சுவாமி திருக்கோவில் தனித்திருத்தலம் 1200 வருடம் பழமை வாய்ந்த அதியமான் மன்னரால் ஸ்தாபிக்கப்பட்ட அருள்மிகு தனித்திருத்தல காலபைரவ சுவாமி திருக்கோவில். இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி பெருவிழா, மிக விசேஷமான தேய்பிறை அஷ்டமி பெருவிழா. இன்று காலை 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், அதனைத் தொடர்ந்து மகா ஷோடச கணபதி ஹோமம், ஷோடச மகாலட்சுமி ஹோமம், அஷ்டபைரவ ஹோமம், விசேஷ ருத்ர ஹோமம் நடைபெற்று மகாபூர்ணாவதி கோ பூஜை என்று சொல்லக்கூடிய பசுமாடு பூஜை, அஸ்வ பூஜை என்று சொல்லக்கூடிய குதிரை பூஜை நடைபெற்று எம்பெருமான் பைரவன் உற்சவர் திருத்தேரிலே திருக்கோவில் வனமந்து மூலாலயத்தில் வீற்றிருக்கும் பைரவருக்கும் உற்சவருக்கும் சேர்ந்த வண்ணம் 64 வகையான அபிஷேகம், ராஜ அலங்காரம், ருத்ர திரிஷதி அர்ச்சனை, பைரவ சகசிரநாம அர்ச்சனை, சதுர்வேத பாராயணங்களோடு வெகு விமர்சையாக பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றிரவு தேய்பிறை அஷ்டமி சிறப்பு பூஜையாக வழங்கக்கூடிய சத்ரு சம்ஹார குருதி பூஜை இன்று இரவு 10:30 மணி அளவில் வரமிளகாய் மிளகு வேப்பனை கொண்டு சத்ரு சம்ஹார குருதி பூஜை வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த யாக வேள்வியிலே கலந்து கொண்டால் சத்ருக்கள், எதிரிகள், கண்திருஷ்டி, ஓமல் என்று சொல்லக்கூடிய கெட்ட கிரகத்தின் தொல்லைகளில் விடுபட்டு நல்வாழ்வு வாழ அனைவரும் நன்மை வேண்டி திருக்கோவிலே பிரதி மாதம் தேய்பிறை அஷ்டமி இந்த சத்ரு சம்ஹார குருதியாக வெகு விமர்சையாக நடைபெறும். திருக்கோவில் அர்ச்சகர் ரா கிருபாகரன் குருக்கள்.